Next, we will see sum to n terms of a GP. That is the next exercise. That is n terms. GP is n terms. That is the sum. Add the formula. Sn equal to a into r power n minus 1 divided by r minus 1. அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இது எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆரோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஒன், அதாவது ஆரோட வேல்யூ கிரேட்டர் தன் ஒன், ஒன்னை விட பெரிய நம்பரா இருந்தது அப்படின்னா ஆரோட வேல்யூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்ல போகணும் அப்படின்னா, நியூமரேட்டர் வந்து பெருசா இருக்கணும் டினாமினேட்டர் விட கம்பேர் பண்ணும் போது அப்படின்றதுனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இது எப்போ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆரோட வேல்யூ ஒன்னை விட கம்மியா இருந்தது, அதாவது 0 மைனஸ் 1 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நோட் பாத்தீங்க அப்படின்னா, இஃப் ஆர் ஈக்குவல் டு ஒன்னா இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் ஆர் நாட் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும் போது இந்த ரெண்டு ஃபார்முலாவும், ஆர் ஈக்குவல் டு ஒன்னா இருந்தது அப்படின்னா எஸ்என் கண்டுபிடிக்க ஏ பிளஸ் ஏ பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஏ அப்படிங்கும் போது இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. ஆரோட வேல்யூ ஒன்னா இருந்தது அப்படின்னா என் ஏ, ஏன்னா என் டைம்ஸ் ஏ வரதுனால என் ஏ, அதான் ஃபார்முலா. த சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஜிபி இஸ் கிவன் பை ஏ பிளஸ் ஏ ஆர் பிளஸ் ஏ ஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா. அதாவது இதெல்லாம் ஃபைனட் டேர்ம்ஸுக்கு, இதெல்லாம் ஃபைனட் டேர்ம்ஸ், இது இன்ஃபைனைட் டேர்ம்ஸா இருந்தது அப்படின்னா சம் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர், ஆரோட வேல்யூ இன் பிட்வீன் மைனஸ் ஒன் டு பிளஸ் ஒன் குள்ள இருக்கும். சோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும், இப்ப நாலு ஃபார்முலா பாத்திருக்கோம், ஆரோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஒன்னா இருந்தது அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா பாத்திருப்போம், அதாவது ஆரோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்தா ஒரு ஃபார்முலா, நெகட்டிவ்ல இருந்தா ஒரு ஃபார்முலா பாத்திருப்போம், ஆரோட வேல்யூ ஈக்குவல் டு ஒன்னா இருந்தா ஒரு ஃபார்முலா, அதே இன்ஃபைனைட் டேர்ம்ஸா இருந்தது அப்படின்னா கொடுத்திருக்கிற ஜிபி வந்து இன்ஃபைனைட் டேர்ம்ஸா இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு போடணும். சோ நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 2.8 ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஜிபி, ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் 5 மைனஸ் 3 9 பை 5 மைனஸ் 27 பை 25 எக்ஸெட்ரா, செகண்ட் சப் டிவிஷன் 256 64 16 எக்ஸெட்ரா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன் சப் டிவிஷன் எடுத்துக்கிறோம், இதுல நம்ம எஸ்என் கண்டுபிடிக்கணும். க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ். சோ இங்க நமக்கு n டேர்ம்ஸ் என்ன டேர்ம்ஸ் கொடுக்கல அப்படின்னா எக்ஸெட்ரான்னு கொடுத்திருந்தாவே, க்வெஸ்சன்ல இங்க n டேர்ம்ஸ் கொடுத்திருந்ததுனால நம்ம n டேர்ம்ஸ் தான் எடுத்துக்கணும். சோ எஸ்என் கண்டுபிடிக்கணும், சம் அப்படின்னாவே எஸ் தான், n டேர்ம்ஸ்ங்கனால எஸ்என் இதுதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி டூ டிவைட் பை டி ஒன், டி டூ ஓட வேல்யூ மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ், டி ஒன்னோட வேல்யூ ஃபைவ். ஸோ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ். ஸோ இது என்ன எதுல வந்திருக்கு, ஒன்னை விட சின்னதா வந்திருக்கு, நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ அப்ப நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஏவோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ். Sn equal to A into 1 minus R power N divided by 1 minus R. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், இதுதான் செகண்ட் ஃபார்முலா. Aோட வேல்யூ 5 into 1 minus R ஓட வேல்யூ minus 3 by 5 the whole power N divided by 1 minus R. R ஓட வேல்யூ இது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வந்துடும். சோ ஃபைவ் இன்டு ஒன் பிளஸ் இந்த பவரை ஹோல் பவரை தனித்தனியா ஸ்பிளிட் பண்றோம், த்ரீ பவர் என் டிவைட் பை ஃபைவ் பவர் என் ஹோல் டிவைட் பை ஒன் பிளஸ் த்ரீ பை ஃபைவ் வரும். சோ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வந்துடும், பிளஸ் வந்துடும். சோ ஃபைவ் இன்டு இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது ஃபைவ் பவர் என் பிளஸ் த்ரீ பவர் என் டிவைட் பை ஃபைவ் பவர் என் வரும், இந்த ஹோல் டிவைட் பை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது ஒன் இன்டு ஃபைவ் 5, 5 plus 3, 8, 8 divided by 5 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் அப்படியே நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற ஃபிராக்ஷனை தலைகீழ ரெசிப்ரோக்கலா மாத்தும் போது என்ன ஆகும், இங்க 5 divided by 8 னு வரும். சோ 5 5 சார் 25 by 8 அப்படின்னு வந்துடும். சோ அப்ப Sn equal to 25 by 8 into இந்த ரிமைனிங் டேர்ம் 5 பவர் n plus 3 பவர் n divided by 5 பவர் n அப்படின்னு வரும். சோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் 256, 64, 16 etc. So, A ஓட வேல்யூ 256 இன்டூ
1 minus r உட வேல்யூ 1 by 4 the whole power n divided by 1 minus r உட வேல்யூ 1 by 4. So 256 into 1 minus, இது minus உள்ள multiply பண்ணும்போது minus into plus அப்படிங்கும்போது minus power வந்து whole power உள்ள கொண்டு வரும்போது 1 power 1 sorry n by 4 power n வரும் divided by இங்க 1 4 is 4, 4 minus 1 அப்படிங்கும் போது 3 by 4 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 256 இன்டூ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது 4 பவர் என் மைனஸ் 1 பவர் என் டிவைடட் பை 4 பவர் என் வரும். இந்த ஃபிராக்ஷனை நம்ம டிவைடா இன்டூவா மாத்திட்டு ரெசிப்ரோக்கல் எழுதும் போது 4 பை 3 வரும். சோ இப்போ இந்த 4 இன்டூ 256 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1024 இந்த டிவைடட் பை 3 இங்க வந்துரும். அதாவது இந்த 4 பை 3 இங்க கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் வந்துரும். ரிமைனிங் இருக்கிற இந்த 4 பவர் என் மைனஸ் 1 பவர் என் டிவைடட் பை 4 பவர் என் வந்துரும். சோ இதுதான் எஸ்என். நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் எக்ஸாம்பிள் 2.46, எக்ஸாம்பிள் 2.47, 2.48 அண்ட் 2.49 இந்த 4 சம்ஸும் ஹோம்ஒர்க். தேங்க்யூ.